ஹாய் நண்பாஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. திஸ் இஸ் ஆன் ஃபேண்டசி வித் கோபி. அதாவது இந்த வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் விசஸ் நியூசிலாந்து தேர்டு ஓடிஐ மேட்சுக்கான டீம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த தேர்டு ஓடிஐ மேட்ச்க்கான டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரெண்டு ஓடியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சை பொறுத்தளவு நோ ரிசல்ட், ரெண்டு டீமுக்குமே வின் அப்படிங்கிறது கிடையாது, ரைன் ஆப்டினால நோ ரிசல்ட். அண்ட் செகண்ட் ஓடியை பொறுத்தளவு நியூசிலாந்து கம்ஃபர்டபுளாகவே வின் பண்ணாங்க அப்படிங்கலாம். எஸ்பெஷலி பவுலிங்கில் என்ன மாதிரி டாமினேஷன் பண்ணாங்க, குறிப்பாக சொல்லணும்னா இஸ்ஸோதி அவர் பவுலிங்கில் நான் நினச்சேன் ஒரு ரெண்டு விக்கெட் மினிமம் எடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா பங்களாதேஷ் பிளேயர்ஸ்லாம் ஸ்பின்னர்ஸை நல்லா ப்ளே பண்ணுவாங்க, ஏஷியன் பிளேயர்ஸ் அப்படின்னு. பட் இனிமே இஸ்ஸோதி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, சிக்ஸ் விக்கெட் எடுத்தார். ப்ளஸ் பேட்டிங்கில் அதை நான் யோசிக்கல, பட் பேட்டிங்கில் அடிப்பார், பட் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ ஒரு 30+ அப்படிங்கிற மட்டும் நான் யோசிக்கல, அதுவும் பண்ணார். டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் ப்ரீவியஸ் கேமை பொறுத்தவரை சிங்கிள் ஹெடடாக ஒரு ஓடிஐ மேட்சை அவர் கண்ட்ரோல் பண்ணார் அப்படிங்கலாம், பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலேயுமே. அண்ட் இந்த ஒரு ஓடிஐ மேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா, கட்டாயம் பங்களாதேஷ் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதாவது இந்த ஒரு சீரீஸை ட்ரா பண்ணும் அப்படின்னா பங்களாதேஷ் ஷியோராக இந்த மேட்சை வின் பண்ணால் மட்டும்தான் அவங்க ட்ரா பண்ண முடியும். அவங்களோட ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹோம் கண்டிஷனில் அவங்க லாஸ் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக தான் ஒரு லாஸ்னு இருக்குது. அண்ட் சீரியஸ் வின்னும் பண்ணியிருக்காங்க, மேபி இந்த ஒரு கேம் அவங்க வின் பண்ணி மேபி சீரியஸை வந்து லெவல் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஹையாக இருக்குது. அண்ட் பங்களாதேஷ் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்டு ஓடி மேட்ச்சில் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அன்அவைலபிள் அதாவது பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸ் ஷியோராக கிடையாது, அண்ட் நியூரல் கசன் கிடையாது. அவரை பொறுத்தவரை மேட்ச் ப்ளே பண்ணல, பட் பெஞ்சில் இருந்தாலும் அவரும் கிடையாது. அண்ட் லிட்டன் தாஸ் கேப்டன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வெளியே போயிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா டமீம் இக்பால் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்டு ஓடி மேட்ச்சில் கிடையாது. அண்ட் ரிப்ளேஸ் ஆஃப் அதுக்கோசரம் சொல்லிடுற ரிப்ளேஸ் யாராக பண்ணியிருக்காங்க லிட்டன் தாஸ்க்கு பதிலாக, முசஃபிகுர் ரஹீம் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் நல்லாவே தெரியும், அவரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அந்த மிடில் ஆர்டர்ஸில். ப்ளஸ் ஓப்பனிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நஜிபுல் ஹசன் ஷோன்டன் அவரை பார்த்தீங்கன்னா இன் ரிப்ளேஸ் ஆஃப் டமீம் இக்பாலுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா சர்கார் ஒன்றுமே பண்ணல, ஒரு ரெண்டு மேட்ச், அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மேட்ச் சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க, பெருசாக அவரால் ரெண்டுலேயுமே பண்ண முடியல. பவுலிங்லேயும் ஃபஸ்ட் மேட்ச் கொடுத்தாங்க, பெருசாக கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல. அண்ட் லாஸ்ட் ஒன் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்த ஃபஸ்ட் பாலோ இல்லை செகண்ட் பாலோ என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் எதுவும் அடிக்காமல் டக் அவுட் ஆனார். ஸோ ஃபார் சௌமியா சர்கார் நல்ல ஃபார்மில் இல்லை அப்படிங்கும்போது அவரையும் ட்ராப் பண்ணியிருக்காங்க. மெஹதி ஹசன் மிரேஜ் இம்பார்ட்டன்ட் ஆல்ரவுண்டரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பவுலிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் தெரியும், லாஸ்ட் ஒன் கேமில் ஐ திங்க் அவர் பவுல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ஜுரி அந்த மாட்டம் பிரச்சனை வந்துச்சு, மேபி அந்த ஒரு வேர்ல்டு கப் போகிறனால அவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு அவரையும் ட்ராப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டஸ்கின் அகமதை உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுலர் டஸ்கின் அகமதும் நல்லா பண்ணுவார். அண்ட் பங்களாதேஷ் கண்டிஷன் தாக்காவில் சூப்பராக பண்ணியிருக்கார் டஸ்கின் அகமது சோஃபார், ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் ஆகக்கூடிய கண்டிஷனாக இருந்தாலும் அவரோட ஹோம் கண்டிஷன்லாம் அண்ட் தாக்காவில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த மேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம், அந்த ஒரு தேர்டு ஓடிஐ மேட்ச் 26 செப்டம்பர் 2023 1:30 PM அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரப்படி தான் 1:30 மேட்ச் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வெதர் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, மேபி வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் ரைன் வந்துச்சு, அண்ட் செகண்ட் மேட்ச்சில் கூட ஐ திங்க் இன் பிட்வீன் வந்துச்சு, பட் இனிமேல் மேட்ச் வந்து ஸ்மூத்தாக போச்சு. அண்ட் தேர்ட் மேட்ச்சில் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாட்டம் சொல்லியிருக்காங்க. பட் எனிவே ஐ திங்க் மேட்ச் நடக்கிறதுக்கான சான்ஸ் ஹை பாசிபிலிட்டிஸ், ஒரு 70% மைன் வராது, ஒரு 30% மேபி ரெயின் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே என்ன வேணாலும் நடக்கலாம், மேபி கொஞ்சம் ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியாகலாம், ஒரு 35 அல்லது ஒரு 40 அந்த மாட்டம் ஓவர்ஸ் கூட ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கும். பட் எனிவே மேட்ச் அப்படிங்கிறது ஷியூராக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஹைலி பாசிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் எந்த இந்த மேட்ச் எந்த இடத்துல நடக்குது, சேம் அதே தான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓடி மேட்ச் எந்த இடத்துல நடந்துச்சு சேம் அதே வென்யூவில் தான் இந்த மேட்சும் நடக்குது, ஸ்ரீ பங்கனால் நேஷனல் ஸ்டேடியம் இன் மிராப்பூர் தாக்காவில் தான் இந்த மேட்சுமும் நடக்குது. அண்ட் பிச்சை பொறுத்தளவு நான் பெருசாக சொல்லவே தேவையில்லை, ஆஸ் யூஸ்வல் சேம் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்ம ஓடியிலையும் சொன்னது தான். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு ஒரு 240-250 அந்த மாட்டம் ஆவரேஜ் ஸ்கோர் இருந்திருக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமுக்கு, ப்ளஸ் ஸ்பின்னருக்கு தான் அசிஸ்ட் கிடச்சிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு அசிஸ்ட் நிறைய கிடைக்கும், அண்ட் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க இல்லையுன்னு சொல்லல. பட் செகண்ட் பேட்டிங் அதாவது சேஸ் பண்ணுற டீம் இன்னமும் கஷ்டப்படுவாங்க. லாஸ்ட் ஒன் கேமில் பார்த்தோம் இஸ்ஸோதி என்ன மாட்டம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் அப்படிங்கிறது, பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் ஷியூராக ஒரு பாலை பிக் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தார். அந்த அளவுக்கு டேன் அப்படிங்கிறதும் ரெண்டாவது இன்னிங்ஸில் கிடைக்கிது அப்படிங்கும்போது கட்டாயம் எந்த ஒரு கேப்டன் டாஸை வின் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிறதான் சூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஏன்னா சேஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும்போது யாரோ டாஸ் வின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு மேபி செகண்ட் பவுலிங் போகிறதுக்கு தான் எஸ்பெஷலி கொடுப்பாங்க. அண்ட் பவுலிங்கை பொறுத்தளவு ரெண்டு சைடுமே ஸ்ட்ரென்த்தனாக தான் இருந்திருக்கு. நீங்கள் ஸ்பின்னர்ஸ் எடுத்தாலுமே சரி அல்லது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே சரி,
ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு நல்லா தரமாக தான் வச்சுருக்காங்க. அண்ட் பவுலிங்கும் ஈக்குவலாக தான் பண்ணிட்டுருக்காங்க. பட் பேட்டிங்கை பொறுத்தளவு நியூஸ்லாந்து ஓரளவுக்கு டீசன்ட், அதாவது அந்த டவுன் டு ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடிஞ்சிச்சு லாஸ்ட் ஒன் கேமில். ஒரு கைல் ஜெமிஷன் அண்ட் இஷோதி அண்ட் தென் ஒரு லாக்கி ஃபெர்குசன் இஷோதி அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 70-80 ரன் கொடுத்தனால தான் மேக்ஸிமம் அந்த ஒரு டோட்டல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சிச்சு. மேபி அந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் சைடு கொஞ்சம் ஸ்லிப் அவுட் ஆகுது. ப்ளஸ் டாப் ஆர்டர் பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. டமி பிக்பால் ப்ரீவியஸ் கேமில் ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கூட கேம் அப்படிங்கிறத முடிச்சு தர முடியல நல்லாவே பார்த்தோம். அப்படிங்கும்போது கட்டாயம் இந்த மேட்சை பொறுத்தளவு கொஞ்சம் நியூஸிலாந்துக்கு அட்வான்டேஜ் இருந்தாலும், பட் இனிமே ஒரு முஸ்தபிகுர் ரஹீம் வந்திருக்காரு, டஸ்கின் அகமது அண்ட் மெஹதி ஹசன் மிரேஜ் வந்திருக்கும் போது மேபி இன்னும் கொஞ்சம் கேம் கொஞ்சம் க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஹைலி பாசிபிலிட்டிஸ். ஓகே கைஸ், இந்த மேட்சை பொறுத்தளவு எல்லா விஷயமும் நம்ம பேசிட்டோம் அவுட் ஆஃப் த கேம். இப்போ டீம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுலிங்லேருந்து போகலாம், அது ரொம்பவுமே முக்கியம். பவுலர்ஸ்லேருந்து போனோம்னா பர்ஃபெக்டாக டீம் அப்படிங்கிறது மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுலிங், பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு ஸ்பின்னர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் பர்ஃபெக்டாக பிக் பண்ணிக்கிறோம். ஸ்பின்னருக்கு எந்த அளவுக்கு அசிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஷியூராக பார்த்துருக்கோம். ரெண்டு கேம்லையுமே பார்த்தோம். அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸை பர்ஃபெக்டாக பிக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு இஷோதி உங்களோட பிரைமரி சாய்ஸ். இஷோதி அண்ட் நஷூம் அகமத், ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் லெக் ஸ்பின்னர், ரெண்டு பேர்த்தையும் ஷியூராக பிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இஷோதியை பற்றி நம்ம நிறைய சொல்லிச்சாரு. அண்ட் நஷூம் அகமதும் டீசெண்டாக பேட்டிங் ஆடி கொடுப்பாரு. இஷோதி எப்படி பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ சேம் நஷூம் அகமதும் அந்த அளவுக்கு பண்ண முடியும். அதனால் ஷியூராக இஷோதி அண்ட் நஷூம் அகமத் ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் கைல் ஜெமிஷன் அவரோட ஹைட் அவர் நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 7 அடி பக்கம் இருப்பார். அப்படிங்கும்போது இந்த ஒரு பிச் கண்டிஷன் ஃபாஸ்ட் பாலருக்கு ஹெல்ப் இல்லைனாலும் அவரோட ஹைட்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் பால் ஸ்கிட் ஆகி கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி வரும்போது மேபி பேட்ஸ்மேன் அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவார். அப்படிங்கிறனால மேபி கைல் ஜெமிஷனுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் ஹைட் இருக்கனால மேக்ஸிமம் விக்கெட் கிடைக்கும். ப்ளஸ் பேட்டிங் ஆடுவார், என்ன பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அவராலையும் பேட்டிங் கேப்பபிள் இருக்குது. ஸோ ஃபார் அவரும் ஒரு 40-30 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அந்த டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது லோயர் ஆர்டரில் கான்ட்ரிபியூஷன் கைல் ஜெமிஷன் அண்ட் ஈஸ்வதிகிட்டிருந்து நம்ம அகெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கைல் ஜெமிஷனையும் பிக் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கும் கீழே வந்து கல்லாட் அகமத் லாஸ்ட் ஒன் கேமில் நம்ம பிக் பண்ணியிருந்தோம், நம்ம ப்ரொவைட்டும் பண்ணியிருந்தோம் டீம் அப்படிங்கிறது டெலிகிராமில். ஜஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 13% தான் பிக் பண்ணியிருந்தாங்க. 3 விக்கெட் அப்படிங்கிறதும் பிக் பண்ணி கொடுத்தாரு. 84 ஃபைன்ஸ் எடுத்து கொடுத்தாரு. பட் இனிமேல் இந்த மேட்ச்சில் அவரும் கிடையாது அண்ட் டி ஹஷன் ரெண்டு பேருமே கிடையாது, அன்அவைலபிள். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹஷன் முகமது இருப்பார். பட் பெருசாக அவர்கிட்ட விக்கெட் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு கைல் ஜெமிஷன், நஷூம் அகமது அண்ட் இஷோதியை பிக் பண்ணி வைங்க. அண்ட் தென் டேரெக்டாக ஆல்ரவுண்டர் சைட் கொஞ்சம் பேருவோம். மெகதி ஹசன் மிரேஜ் ஷோராக இருப்பார். சௌமியா சர்கார் இல்லை அண்ட் தென் சில பவுலர்ஸ் இல்லை அப்படிங்கும்போது டேரெக்டாக மெகதி ஹசன் மிரேஜ் அட் த டாப்லேயும் ப்ளே பண்ணுவார். ஓப்பன் அல்லது ஒன் டவுனில் வருவார். ப்ளஸ் பவுலிங் கம்ஃபர்டபுளாக 10 ஓவர்ஸ் போடுவார். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கிறனால லெஃப்ட் ஹேண்ட் பேட்மேன்ஸ் அகேன்ஸ்டாக விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ் 10 ஓவரும் போடுவாங்க ஒரு ஸ்பின்னர் அப்படின்னா ஷோராக இந்த மாட்டம் பிச் கண்டிஷனில் 10 ஓவரும் அவங்களால பண்ண முடியும். அப்படிங்கும்போது ஷோராக மெகதி ஹசன் மிரேஜ் இருக்கணும். மெக்குச்சை, காலி மெக்குச்சையை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளேயர், டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணார். லாஸ்ட் ஒன் கேமில் கூட நம்ம பிக் பண்ணி வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுத்துருந்தோம். பவுலிங்கில் ஐ திங்க் 1 விக்கெட் எடுத்து கொடுத்தார். ப்ளஸ் பேட்டிங்கில் ஒரு 20 ரன்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணார். டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். பட் இனிமேல் இன்னும் கூட அவர்கிட்ட நான் விக்கெட்ஸ் அப்படிங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக போடுவார். ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இருந்தாலும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக போட்டிருக்காரு டொமஸ்டிக்கில். அண்ட் இன்டர்நேஷனல் சைடு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் சான்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பவுலிங் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த கேமில் நல்லா பண்ணார் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் இந்த ஒரு கேமில் அவர்கிட்ட வந்து 10 ஓவர் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷியூராக நம்ம காலின் மெக்சையை பிக் பண்ணிக்கலாம். அண்ட் ரச்சினா ரவீந்திரா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் இல்லை, பவுலிங்லேயும் சொதப்பிட்டு தான் இருக்கார். அவரை பொறுத்தவரை ரச்சினா ரவீந்திராட்ருந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் கேப்டனாக கூட சில பிளேயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் பார்க்கக்கூடிய விஷயம் ஆப்போசிட் மெம்பர் ரச்சினா ரவீந்திராவை அகெயின் அகெயின் அந்த கேப்டன் சான்ஸில் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் அகெயின் அவர் ஃபெயிலியர் தான் ஆகுவார், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா மெகதி ஹசன் மிரேஜ் ஒரு ஆப் ஸ்பின்னர் அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் அகேன்ஸ்டாக சூப்பராகவும் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது ரச்சினா ரவீந்திரா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மேபி அவர்கிட்ட அவுட் ஆகலாம். ப்ளஸ் பவுலிங்கில் பெருசாக பண்ண மாட்டேங்கிற அவரை கொஞ்சம் அட்டாக் பண்ணுறாங்க. பெருசாக ஒரு டேனர் ஆஃப் த பால் கிடையாது, கொஞ்சம் அந்த ஸ்டெம்ப் லைன்லேயே போடக்கூடிய ஒரு பவுலர் அப்படிங்கிறனால மேபி பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்டெம்பிட்டோ அல்லது எல்பிடபிள்யூ ஆகலாம். மற்றபடி அவர் பெருசாக டேன் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் இல்லை. அப்படிங்கும்போது என்னைய பொறுத்தவரை ரச்சினா ரவீந்திரா இந்த மேட்சில் நம்ம வெளியே எடுக்கிறது தான் நல்ல விஷயம். ஏன்னா அவரை நம்ம டீமில் கொண்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கி பிக்காக தான் பார்க்கணும். அண்ட் அந்த ஒரு பிளேயரையும் நம்ம லாஸ் பண்ணுறாப்புல இருக்கும் சோஃபார். அதனால் என்னை பொறுத்தளவு ரச்சினா ரவீந்திரா ஒரு 61% இருந்தாலும் நான் இந்த ஒரு கேமில் கொஞ்சம் யோசிக்கிறேன். அவரை நான் ட்ரை பண்ண போகிறது இல்லை. அண்ட் கீழே மெகதி ஹசன் ஷியூராக பிக் பண்ணுங்கள். பேட்டிங்கும் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். அண்ட் பவுலிங் லாஸ்ட் ஒரு மேட்சை சூப்பராக பண்ணார். அண்ட் டெத்து ஓவர்ஸில் எக்ஸ்பெஷலி அந்த லெவலில் நான் போடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதுக்கு மேலே நல்லாவே பண்ணியிருந்தார் அப்படிங்கலாம். டெத் ஓவர்ஸில் நான் கூட ஏதோ அவர் வந்து மிடில் கொஞ்சம் முடிச்சுட்டு ஒரு 6-7 ஓவர் தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் கேப்டன் 10 ஓவருமே கொடுத்தாரு நம்பி
அதுக்கு தகுந்தாப்புல சூப்பராகவும் பண்ணியிருந்தார். விக்கெட் அப்படிங்கிறதையும் எடுத்து கொடுத்தாரு, ப்ளஸ் பேட்டிங்கில் பண்ண முடியல பட் பவுலிங்கில் நல்லாவே பண்ணியிருந்தார். மெகதிகேஷன் ஷுவராக எடுத்துக்கோங்க. ரெண்டு மெகதிகேஷனும் இருக்கும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மெகதிகேஷன் மிரேஜ் அண்ட் மெகதிகேஷன் ரெண்டு பேர்த்தையும் பிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 பிளேயர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது நியூசிலாந்து சைடு 6 பிளேயர் அண்ட் தென் பங்களாதேஷ் சைடு 6 பிளேயர். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டோம் ஒரு ஆஃப் த டீம், அதாவது ஒரு ஆஃப் டேஜ் ஒரு 50% பிக் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 5 பிளேயர்ஸ் தான் நம்ம மீதம் பிக் பண்ணோம். இந்த 5 பிளேயர்ஸில் பேட்டிங்கை பொறுத்தளவு ரெண்டே ரெண்டு பிளேயர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்கை பொறுத்தளவு ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ண, ஏன்னா டாப் ஆர்டர் ஃபெயிலியர் தான் ஆகும். டாப்பில் பெருசாக நம்ம ரன் எதிர்பார்க்க முடியாது. அந்த டவுன் த ஆர்டர் அந்த மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 10 ஓவர்ஸ்லேருந்தே கிடைக்குது. அப்படிங்கும்போது விக்கெட் விலகும். ப்ளஸ் நியூ பாலில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லா கிரவுண்டில் போட்டால் அந்த ஒரு 5 ஓவர் அசிஸ்ட் இருக்கும்போது 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதனால பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸை ரொம்ப ரொம்ப கம்மியாக பிக் பண்ணும். ஏன்னா பவுலர்ஸை நம்ம எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவு என்னைய பொறுத்தளவு தனிப்பட்ட முறையில் ஒரு 2 பேட்ஸ்மேனை மட்டும் பிக் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெகமதுல்லா. மெகமதுல்லாவை பொறுத்தளவு நமக்கு பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மட்டும்தான், ஒரு 4-5 ஓவர் அவராலையும் பண்ண முடியும். அப்படிங்கும்போது கட்டாயம் மெகமதுல்லாகிட்டிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4 or 5 அந்த மாட்டம் ஓவர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா பிச் கண்டிஷன் அவருக்கு சாதகமாக இருக்குது. ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் ஆகும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு 4-5 ஓவர் அந்த மாட்டம் கிடைக்கும். ஸோ ஃபார் மெகமதுல்லா உங்களோட பிரைமரி சாய்ஸாக இருக்கணும். அண்ட் ஹென்றி நிக்கோலஸ். ஹென்றி நிக்கோலஸை பொறுத்தளவு இந்த மாட்டம் பிச் கண்டிஷனுக்கு அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன். ஏன் சொல்கிறேன்னா அவர் எக்கச்சக்கமான டெஸ்ட் மேட்ச் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் இந்த மாட்டம் கண்டிஷன் கொஞ்சம் ஸ்பின்னருக்கு ஃபேவரபுளாக இருக்கும்போது கொஞ்சம் நிதானமாக ரன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். கச்சாமிச்சான் ஆட மாட்டார், கொஞ்சம் பொறுமையாக ஆடுவார். அப்படிங்கும்போது ஹென்றி நிக்கோலஸ் அண்ட் மெகமதுல்லா ரெண்டு பிளேயர்ஸ் மட்டும் நம்ம ட்ரை பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் கீப்பிங். விக்கெட் கீப்பிங்கை பொறுத்தளவு முசவிகுர் ரஹீம் ஷோராக லைன் அப்பில் இருப்பார். அவரை பிக் பண்ணிக்கோங்க. ஒரு 26% தான், ஏன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது மேபி ஒரு 50+ இருக்கலாம். பட் ஏன் சொல்கிறேன்னா அகெயின் ரெண்டு டீம் சைடுமே நான் திரும்பியும் சொல்லக்கூடிய விஷயம், அந்த டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ட்டு தான் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் முசபிகுர் ரஹீம் நான் அந்த அளவுக்கு தான் எப்படி ஒரு ஹென்றி நிக்கோலஸ் சொன்னனோ சேம் அதே மட்டும் தான். இன்னிங்ஸை பொறுமையாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர், கொஞ்சம் நிதானமாக ஆடுவார். அதனால சொல்கிறேன் முசபிகுர் ரஹீமை பிக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே பொறுத்தளவு டாம் பிளண்டரை நான் பிக் பண்ணுவேன் ஷோராக. ஏன்னா டாம் பிளண்டரை பொறுத்தளவு அவரும் அப்படியே தான் அந்த மிடில் ஆர்டர்ஸில் எப்படி வந்து நான் சொல்கிறேன்னா இந்த ஒரு 3 பிளேயருமே அதே ஒரு டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான். முசபிகுர் ரஹீம், டாம் பிளண்டர் அண்ட் ஹென்றி நிக்கோலஸ் 3 பேருமே, அதாவது டாம் பிளண்டர் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக ஓடிய மேட்ச்லாம் ப்ளே பண்ணது கிடையாது நியூசிலாந்து சைடு, வெறுமனை டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் எக்கச்சக்கமாக ப்ளே பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது என்னைய பொறுத்தளவு டாம் பிளண்டர் இந்த மாட்டம் பிச் கண்டிஷனுக்கு ரொம்பவுமே சூட்டபுள், ஷுவராக பிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம ஒரு 10 பிளேயர் பிக் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பிளேயர், அந்த ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்ட் போல்ட் சைடு போகலாம், அல்லது ஒரு டஸ்கி நகமது சைடு போகலாம், ரெண்டு பிளேயர், அல்லது ஒரு லாக்கி ஃபெர்குசன் சைடும் போகலாம். ஐ திங்க் என்னைய பொறுத்தளவு பெட்டர் ஃபீல் லாக்கி ஃபெர்குசன். ஏன் சொல்கிறேன்னா லாக்கி ஃபெர்குசனை பொறுத்தளவு அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அந்த 140+ அந்த 145 அந்த மாட்டம் போடக்கூடிய எபிலிட்டி இருக்குது, அந்த ஒரு கேப்பபிள் இருக்குது. பட் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு தெரியும் அந்த நியூ பாலில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார். அந்த 140-145 போடும் பொழுது அந்த அளவுக்கு கேப்பபிள் இருந்தாலும் அந்த ஸ்விங் ஆகக்கூடிய கண்டிஷனில் தான் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அந்த அளவுக்கு இந்த பிச் கண்டிஷனுக்கு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பெருசாக அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லான கண்டிஷன் கிடையாது. பட் இதே ஒரு லாக்கி ஃபெர்குசன் அப்படிங்கும்போது 140 அதாவது 150 பக்கம் போடுவார், ஒரு 150+ போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் தென் கொஞ்சம் ஸ்பீடு அண்ட் தென் ஸ்லோவர் பால்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளஸ் பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பண்ணி கொடுப்பாரு. அதனால் லாக்கி ஃபெர்குசனாக நான் நம்பி பிக் பண்ணுறேன். மேபி இந்த இடத்துல நீங்கள் ஒரு லாக்கி ஃபெர்குசனுக்கு பதிலாக ஒரு 10 போல்ட்டோ அல்லது டஸ்கி நகமதை கூட யோசிக்கலாம். ஒரு 2 or 3 டீம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஒரு பிளேஸும் மேபி சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம். பட் இப்பொழுதைக்கு நம்ம லாக்கி ஃபெர்குசனை எடுத்து வைப்போம். ஆஃப்டர் த லைன் அப் மேபி ட்ரெண்ட் போல்ட்டோ அல்லது டஸ்கி நகமாதுன்னு நம்ம ஃபைனலிஸ்ட் பண்ணி டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் ஜிஎல் பேஸ் டீமும் நம்ம ஷோராக வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு 11 பிளேஸ் நம்ம பிக் பண்ணிட்டோம். அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் தான் வின் பண்ண முடியும். இந்த இடத்த பொறுத்தளவு கேப்டன் சான்ஸ் நான் யாருக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஷோதி சார். சிஷோதிக்கு ஷோராக நான் அந்த கேப்டன் சான்ஸ் வைப்பேன். பயப்படாமல் காரணம் பவுலிங்கில் மினிமம் நான் எதிர்பார்க்குறது ஒரு 3 விக்கெட் ஷோராக அந்த மேட்ச்சில் இருக்கும். ப்ளஸ் பேட்டிங் சான்ஸில் ஒரு 20 ரன் அடித்தா கூட நமக்கு 100-150 பாயிண்ட் ஷோராக கிடைக்கும். அதனால் இஷோதியை நான் கேப்டன் ஆகும். அண்ட் வைஸ் கேப்டனாக டேரெக்டாக மெகதிகேஷன் மிரேஜ்க்கு ட்ரை பண்ண போகிறேன். மெகதிகேஷனுக்கு கிடையாது, மெகதிகேஷன் மிரேஜ்க்கு.
ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெகதிகேஷன் மிரேஜ் கம்பேர் டு மெகதிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் பெட்டராக பண்ணுவார், அடுத்த டாப்பில் இறங்குவார், கொஞ்சம் பொறுமையாகவும் விளையாடுவார். அப்படிங்கிறனால ஒரு பேட்டிங்கில் ஒரு 40 ரன் தேர்த்தி கொடுத்தோ, பவுலிங்கில் 10 ஓவர் போட்டு ஒரு 2-3 விக்கெட் எடுத்து கொடுத்தாலும் அவரும் கிட்டத்தட்ட நமக்கு இஸ்ரோதிக்கு ஈக்குவலாக பவுலிங் பிளஸ் பேட்டிங் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அப்படிங்கிறனால மேக்ஸிமம் அவருக்கு வைஸ் கேப்டன், நான் கேப்டன் இஸ்ரோதிக்கும் ட்ரை பண்ணுறேன். பட் என்னையை பொறுத்தவரை இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த ஆல்ரவுண்டர் பிளஸ் பவுலர்ஸ்குள்ளேயே மேக்ஸிமம் ட்ரை பண்ண பாருங்கள். அதை தாண்டி ஒரு விக்கெட் கீப்பருக்கோ அல்லது பேட்டிங் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்கி ஆப்ஷன் இந்த மாட்டோம் பிச் கண்டிஷனுக்கு, எஸ்பெஷலி நான் சொல்லக்கூடிய விஷயம். அண்ட் ஃபைனலாக கேப்டன் வைஸ் கேப்டன் அண்ட் இன்னும் ஒரு 2-3 கே டீம்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஜிஎல் பேஸ் டீம் ஷோராக ப்ரொவைட் பண்ணுவோம். அதெல்லாம் மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் நான் எல்லா வீடியோ போல டிஸ்கிரிப்ஷன் கீழே தான் கொடுத்துருக்கேன். அகெயின் நான் சொல்லக்கூடிய விஷயம், முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் சைடே போங்க மேக்ஸிமம் இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவு. ஆனால் இந்த ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ட்ரீம் 11 அண்ட் தென் எனி ஃபேண்டசி அப்ளிகேஷன் ப்ளே பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டோம். அண்ட் இன்ன வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறதுமே ஒன்று போட்டுக்கோங்க. அண்ட் வீடியோ பற்றி கமெண்ட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ரெடிக்ஷனில் பார்ப்போம் கைஸ். பை பை.